கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அருமையான பாஸ்டர் ஸ்ரீ தங்கமணி ஐயா அவர்கள் ஆண்டவர் கொடுத்த மகிமையான ஊழியத்தை வெற்றியோடு செய்து நிறைவேற்றி இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசித்திருக்கின்றார்கள். அருமையான பாஸ்டர் பல இடங்களில் தேவனுடைய ஊழியத்தை செய்திருக்கிறார்கள். ஆனால் இவருடைய விசேஷமானதும் முக்கியமானதுமான ஊழியம் தருமபுரி வத்தல் மலையில் செய்த ஊழியங்கள். இந்த காலை இவர் மரணமடைந்த பொழுது நானும் இன்றைக்கு சாயங்காலம் அடக்காராதனை நடத்திவிட்டு நான் நாளைக்கு எனக்கு திருச்சியிலே காலையிலே ஒரு முக்கியமான மீட்டிங், தவிர்க்க முடியாத ஒரு மீட்டிங், ஆகவே சாயங்காலம் புறப்பட்டு செல்ல வேண்டும் என்று யோசித்தேன். ஆனால் வத்தல் மலையில் செய்தி கொடுத்த பொழுது அவர்கள் நாங்கள் ஒரு 10 பேர் வருகிறோம் என்று தெரிவித்தார்கள். ஆகவே அவர்கள் நாளை காலையில்தான் வந்து சேர முடியும். எனவே தான் இன்றைக்கு சாயங்காலம் நடத்தலாம் என்று நினைத்த அடக்க ஆராதனை நாளை தினம் காலை 10 மணியிலிருந்து நடத்தலாம் என்று திட்டமிட்டோம். அடியானுக்கும் தவிர்க்க முடியாத காரணத்தினாலே நான் இன்றைக்கு இரவு பயணம் புறப்பட வேண்டியது இருக்கிறது. ஆகவே தான் இந்த வேளையிலே ஐயாவை பற்றி ரெண்டு ஒரு வார்த்தைகள் சொல்லி என்னுடைய இந்த பகுதியை செய்ய இடத்திலே கடந்து வந்தேன். நாளை நம்முடைய மாவட்ட போதகர் அவர்கள் இந்த அடக்க ஆராதனையை முன்னின்று நடத்துவார்கள். அருமையான பாஸ்டர் தங்கமணி அவர்கள் கொற்றிகோடு பகுதியை சேர்ந்தவர்கள். திரு செல்லன் என்பவருக்கு மகனாக பிறந்தவர். அவருடைய பிறந்த தேதி வயது கேட்டால் நிறைய தகவல்கள் வரும். அப்போ அவர் 2-3 வாரங்களுக்கு முன்பு என்னிடத்தில் பேசி கொண்டிருந்த பொழுது சொன்னார், ஆஃபீஸில் நம்முடைய ஸ்தாபன ஆஃபீஸில் ஒரு ரெக்கார்டு இருக்கிறது, அது என்னிடத்தில் கேட்ட பொழுது அன்று நினைவில் இருந்ததை சொன்னேன், ஆனால் ரெக்கார்டுகள் ஒன்றும் இல்லை. அப்போ அவருடைய அண்ணனார் ஒருவரை போய் சந்தித்து விட்டு வந்ததாக சொன்னார் கொத்தியோட்டில். அப்போ அவர் சொன்னபடி எனக்கு எப்படியும் 90 நெருங்குகிறது அப்படின்னு சொன்னார். எப்படியும் 89-90 வயது என்று அவருடைய வாயின் வார்த்தையிலிருந்து நாம் சொல்லலாம். சிலர் 87 என்று தெரிவித்தார்கள். 1-2 வருடங்கள் கூடுதல் குறைவாக இருக்கலாம், அந்த நாட்கள் அது கணக்கிடாமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு நீண்ட வயது, முதிர் வயது, நீண்ட காலம் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு தேவன் அவருக்கு கிருபை செய்தார். இவர்கள் 1988-89 வாக்கிலே காட்டாத்துறை சபையிலே விசுவாசிகளாக வந்தார். அப்பொழுது இவர்கள் பன்னிப்பொத்தை என்ற மலையிலே வாழ்ந்து வந்தார்கள். ஆடு மேய்க்கிறது இவர்களுடைய முக்கியமான வேலை. அந்த நாட்களில் காட்டாத்துறையில் இவர்களை சந்தித்திருக்கிறேன். நானும் அங்கே விசுவாசியாக இருந்த நாட்கள் எல்லா சனிக்கிழமையும் ஐயாவும் அம்மாவுமாக அங்கே வந்து விடுவார்கள். வந்துவிட்டு அங்கே தங்கிவிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடித்துத்தான் வீட்டுக்கு திரும்புவார்கள். சமீபத்தில் ஒரு நாள் அவருடைய சாட்சியை பற்றி விரிவாய் என்னிடத்தில் பேசி கொண்டிருந்த பொழுது சொன்னார், நான் காலையில் 3 பஸ் பிடித்து பன்னிப்பொத்தையிலேருந்து காட்டாத்துறைக்கு வந்து சேர்ந்து கொள்ள முடியாது, ஆராதனை சமயத்தில் வந்து சேர முடியாது, அதனால தான் முந்தின நாளே வந்து தங்கி விடுவேன் என்று சொன்னார்.
அதிலும் ஒரு சாட்சியை சொன்னார், ஆடுகளை பத்திரமாக வைப்பதே பெரிய கஷ்டம். ராத்திரி ஒரு சின்ன சத்தம் கேட்டாலும் உடனே எழும்பி எழும்பி போய் பார்ப்போம், ஏதாவது துஷ்ட மிருகம் வந்து ஆடுகளை சேதப்படுத்தி விடக்கூடாதுன்னு. ஆனால் சண்டே சர்வீஸ் ஆராதனையில் கரெக்ட் டைமில் இருக்கணும் என்பதற்காக நாங்கள் துணிந்து அந்த ஆடுகளையெல்லாம் சனிக்கிழமை அடைத்து விட்டு ஆண்டவர்கிட்ட ஜோமனுவார்களாம் ரெண்டு பேரும். நாங்கள் சர்ச்சுக்கு போகிறோம், நாளை சாயங்காலம்தான் வருவோம். நீங்கள் இதை பார்த்துக்கொள்ளும், ஒரு ஆட்டுக்கும் ஒரு சேதம் வரக்கூடாது அப்படி ஜோமனிக்கிட்டு ஒவ்வொரு சனிக்கிழமையும் வருவார்களாம். சாட்சியாக சொன்னார், ஒரு ஆட்டுக்கு ஒரு சேதம் வந்ததே இல்லை. அல்லேலூயா. நல்ல ஒரு அந்த நாட்களிலே நல்ல ஒரு விசுவாசமுடையவர்கள், நன்றாக ஜெபிக்கிறவர், நல்லா நடப்பார். அப்பவுமே அவர் பண்ணிப்பொத்த மலையில் ஏற இறங்கி பழக்கம்தான். ஒரு தடவை பாஸ்டர் தாமஸ் அவர்கள் அவர் ஒரு சாட்சியை சொன்னார், இவரும் அம்மாவுமாக அவரை வீடு சந்திக்க கூப்பிடுறது, எப்படியாவது எங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் வரணும். அப்போது உங்கள் வீடு எப்படி வரணும்லாம் கேட்டால் ஒன்றும் இல்லை, பக்கத்தில் தான் சொல்லி அவரை கூட்டிகிட்டு போய் அவர் சொன்னார், ஏறி ஏறி மலையில் நடந்து தளர்ந்து போச்சு ஐயா, இனி எவ்வளோ தூரம் கேட்டால் இன்னும் இருக்குன்னு சொல்லுவார், இன்னும் ரெண்டு மலை சாண்டி ஏற்றுவார். இப்படியே ஏறி ஏறி பெரிய கஷ்டப்பட்டு கடைசியில் எப்படி வீட்டில் போய் சேர்ந்தோம். அப்போ வீட்டில் போய் சேர்ந்தால் அங்கே பெரிய ஆட்டுக்கறி விருந்து, பழைய ஆபிரகாம் காலத்தில் உள்ள விருந்து போல மலையில் பெரிய விருந்தெல்லாம் ஏற்படுத்தி அவருடைய வீட்டிலே பாஸ்கருடைய வீடு சந்திப்பு அப்படி பெரிய பிரமாதமாக செய்திருந்தார் அப்படி சொல்லுவார். அப்படி நல்ல ஒரு தேவ மனிதன். 1988 அவர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம், முழுகி ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறார். 1989 பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறார். 1990 இந்த ஊழியத்திலே இணைந்தார். அவரும் அவருடைய மனைவி மேரி சாரா அவர்களுடைய பெயர். அந்த அம்மாவும் சில வருடங்களுக்கு முன்பு வத்தல்மலை ஊழியத்தில் வைத்து கர்த்தருக்குள் இளைப்பார கடந்து சென்று விட்டார்கள். அவருடைய சரீரத்தை அங்கேயே தருமபுரியிலே நல்லடக்கம் செய்திருந்தது. இவர் விசுவாசியாயிருந்த நாட்களில் அப்போ அங்கே சுவிசேஷ ஊழியத்தை குறித்து சபையிலே அதிகமாக உற்சாகப்படுத்துவது உண்டு. பல நிலைகளில் மக்கள் சுவிசேஷம் அறிவிக்கிறார். இவர் ஒரு நாள் ஒரு சாக்கு மூட நிறைய டிராக்ஸ் எடுத்துக்கொண்டு தோளில் முதுகில் சுமந்துட்டு பத்மநாபுரம் கோட்டைக்குள்ளே போய் அப்படியே கோட்டைக்குள்ளே எல்லா இடத்துலையும் டிராக்டர் கொடுத்தார். ஒரு சாக்கு மூட நிறைய வீடுகளுக்கு கொடுத்துருக்கிறார், நிறைய ஆளுகளுக்கு கொடுத்துருக்கிறார். ஏதேசம் கொடுத்து முடிகிற ஸ்டேஜ் வரும்பொழுது ஒரு கும்பல் இவரை சூழ்ந்து கொண்டது, சூழ்ந்து கொண்டு அடி, சரியான அடி. அவர் சொல்கிறத கேட்டால் மகா கடுமையான அடி. சனிக்கிழமை இந்த சம்பவம் நடக்கிறது. அவர் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சபையில் சாட்சி சொல்கிறார், அடி சரியான அடி, கும்பல் கூடி நின்று அடிக்கிறாங்க, ஆனால் இவர் இந்த தட்டி விட்ட டிராக்டரை எடுக்கிறதுக்கு குனிஞ்சிருக்கிறார், அவங்க போட்டு அடிச்சிருக்கார். இவர் சொல்கிறாரு, நான் இயேசுவை நேரடியாக பார்த்தேன் அந்த கூட்டத்தில், அவரை எல்லாரும் போட்டு அடிக்கிறத பார்த்தேன், குனிஞ்சு நின்றுட்டு இயேசுவே உம்மை எதுக்கு எல்லாரும் அடிக்கிறாங்க, உம்மை எதுக்கு எல்லாரும் அடிக்கிறாங்க இப்படி சொல்லிக்கிட்டே நின்னாராம். இவர் மேலே ஒரு அடி விழுந்ததாக அவருக்கு தெரியவே இல்லையா. கேட்க ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் அப்படி ஒரு அடிபட்ட மனுஷன் அடுத்த நாள் சபையில் எழுமின்னு சாட்சி சொல்லவே முடியாது. ஒரு பிரச்சனை இல்லை அவருடைய சரீரத்தில், அப்படி ஒரு பலமான சாட்சி அவர். அவர் சொல்லுகிறார், அது என் அடியெல்லாம் இயேசு தான் பட்டார், எனக்கு சரீரத்தில் ஒன்றுமே படலை அப்படின்னு சொல். அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு மனுஷன். அப்புறம் தான் அந்த 90 அவர் வந்து ஊழியத்துக்கு, முழுநேர ஊழியத்திற்கு அர்ப்பணித்து, நான் நினைக்கிறேன் இந்த கடமலை குண்டு கன்வென்ஷன் பிரதர் அகஸ்டின் ஜெவக்குமார் அவர்கள்
அந்த 1990 செப்டம்பர் கன்வென்ஷன்ல வந்திருந்தார். கிட்டத்தட்ட 60 பேர் அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தார். அந்த கூட்டத்தில் தான் இவர்களும் முழு நேர ஊழியத்துக்கு வந்தார்கள் என்று நான் நம்புகிறேன். அந்த நாட்களில் தர்மபுரியிலே ஊழியங்கள் 1985 தொடங்கப்பட்டு வளர்ந்து வருகிற டைம். அப்போ இவர்கள் இந்த குடும்பம் தர்மபுரிக்கு ஊழியத்திற்கு அனுப்பப்பட்டார்கள். இவருக்கு ஒரு 7ஆம் வகுப்பு வரை படித்திருக்கிறார் என்று சொல்லுவார். தமிழ் நல்லா வாசிப்பார், எழுதுவார், படிப்பார், மலையாளம் பேசுவார், ஓரளவு மலையாளம் வாசிக்கவும் தெரியும்னு நினைக்கிறேன். தெலுங்கு பேசுவார், தெலுங்கு மக்களோடு பேசி பழகுவார். இப்படி இந்த 3 மொழிகள் அவர் வந்து கம்யூனிகேஷன், அந்த தொடர்பு கொள்றதுக்கெல்லாம் பேசுறது அந்த மாதிரி நல்லா பழகியிருந்தார். ஊழிய பாதையிலே 1993 டிசம்பர் 9ஆம் தேதி பள்ளியாடி கன்வென்ஷன் வைத்து எல்டராக ஆர்டினேஷன் பெற்றார். 2000ஆம் ஆண்டு செப்டம்பர் கடமலை குண்டு கன்வென்ஷனில் வைத்து பாஸ்டராக ஆர்டினேஷன் பெற்றார். இவருடைய ஊழிய பாதையை பார்க்கும் பொழுது, முதலாவது நாவணம்பட்டி என்கிற ஒரு கிராமத்திலே தர்மபுரி மாவட்டத்தில் ஊழியம் செய்தார். அங்கே ஒரு நிலம், அது ஃப்ரீயாக கொடுத்தாங்களா வாங்கினதான்னு எனக்கு ஞாபகம் இல்லை, ஒரு இடம் வாங்கி ஒரு சர்ச்சு கட்டி ஆராதனை நடந்தது. திடீரென்று அங்கே உள்ள சிலர் ஒரு நாள் அப்படியே எல்லாம் இதை இடித்து போட்டா, கம்ப்ளீட்டாக இடித்து தர மாட்டாங்கிட்டார். அந்த மாதிரி ஒரு சம்பவம் எல்லாம் நடந்தது. என்ன நடந்தாலும் ஊழியத்திலே நல்ல உறுதி உள்ளவர், அசைய மாட்டார். அம்மாவும் அப்படி தான், அவர் பேதையான தாயார், ஆனால் இவரோடு கூட நிற்பார்கள். ஒரு ஆபிரகாம் சாராள் மாதிரி உறுதியாக நிற்பார்கள். அந்த பிரச்சனைகள்லாம் தாண்டி, அதுபோல் பொம்முடி, பாப்பரட்டிப்பட்டி இந்த பகுதிகளெல்லாம் ஊழியம் செய்தார். அதுக்கு பிறகு வத்தல் மலை, அது மலை. அந்த டைமில் அந்த மலையில் நடந்து ஏறி போகிறதே பெரிய கஷ்டம். இப்போ கார் பஸ்ஸெல்லாம் விட்டுட்டாங்க, ரோடு போட்டாங்க, அதுக்கும் இவர் ஒரு முக்கிய காரணம். அன்னைக்கு ஒன்றும் கிடையாது, இங்கே இருக்கிற பன்னிப்பொத்த மலை மாதிரி தான் அது. அன்னைக்கு அவங்களுக்கு இங்கே ஏறி பழக்கம்னால அங்கே ஏறி போவா, மற்றவங்கெல்லாம் திடீர்னு ஏற தெரியாதவர்கள் அங்கே போக முடியாது. அந்த மலைக்கு மேலே போனால் கொஞ்சம் கிராமங்கள் மக்கள் இருக்கிறார்கள். இவங்க அங்கே போய் அந்த மக்களை நேசித்து அவங்களுக்காக ஊழியம் செய்தார்கள். அந்த மக்களுடைய உணவான கேப்பக்களி இந்த மாதிரி ஐட்டத்தையே சாப்பிட பழகி, அதையே சாப்பிட்டு கொண்டு அந்த மக்களோடு அந்த மலையிலே தங்கியிருந்து ஊழியத்தை நன்றாக செய்தார். ஒரு சில குடும்பங்கள் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்குள் வந்தார்கள். அதிலே ஒரு முக்கியமான குடும்பம் இன்றைக்கு ஆந்திரா தளவாய் பள்ளியில் நம்முடைய ஸ்தாபனத்தில் ஊழியம் செய்கிறார்கள். பாஸ்டர் ஈசாக் குடும்பம், இசாக் அவர் அப்போ வாலிபராக இருந்தார். அவருடைய மகன் இப்பொழுது நம்மிடத்திலே பைபிள் காலேஜில் படித்து கொண்டிருக்கிறான், பிரதர் ஜான். அந்த பிள்ளைலாம் இவருடைய ஊழியத்திலே வந்த அந்த குடும்பம். அதே போல் இன்னும் நிறைய பிள்ளைங்களை அங்கிருந்து கூட்டிகிட்டு வந்து சடையங்காலில் உள்ள அந்த சிறுவர் சிறுமியர் இல்லத்தில் கொண்டு வந்து விட்டார். அங்கே ஆடு மேய்க்க விட்டுருவாங்க, பிள்ளைகளை படிக்க வைக்க மாட்டாங்க, நீங்கள் படிக்க வைங்கன்னு சொல்லி பெற்றோரோடு பேசி புரிய வச்சு அங்கேருந்து கொண்டு வந்து இங்கே சேர்த்து விட்டார். அந்த பிள்ளைகள் இன்றைக்கு நன்றாக இருக்கிறார். ஒரு பையன் நம்மிடத்திலும் சாமுவேல் இல்லத்திலும் வந்து படித்து இன்னைக்கு கல்யாணமாகி ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை செஞ்சிட்ருக்கிறான். இப்படி அநேக குடும்பங்கள் இவர் மூலம் உலக பிரகாரமாகவும் மறுரூபம் அடைந்தார்கள், வளர்ந்தார்கள், மேன்மை அடைந்தார்கள். அதே போல் ஆவிக்குரிய விஷயத்திலும் மேன்மை அடைந்தார்கள். இவர் வத்தல் மலையிலே செய்த ஊழியங்கள் மிக விசேஷமான ஊழியங்கள். அங்கே ஒரு இடம் வாங்கி
ஒரு சர்ச் கட்டி இன்றைக்கும் அந்த சபை நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இவர்கள் வந்த பிறகு அங்கே தங்கி ஊழியம் செய்கிறதுக்கு இன்னும் நமக்கு ஊழியர் இல்லை. மிட்டாரெட்டிகளில் இருக்கக்கூடிய பாஸ்டர் தீமோத்தேயு சண்டே தோறும் போய் ஊழியம் நடத்திட்டு வர்றார். இவர்கள் இவர் அங்கே ஊழியம் செய்த பொழுது அவர் சொன்ன சாட்சிகள் பலதை நான் கேட்டிருக்கிறேன். பிசாசின் கிரியைகள் பயங்கரமாக இருக்கு, நேரடியாக இவரை தாக்கு. அப்படி பல சம்பவங்கள் இவருக்கு உண்டு. பயப்பட மாட்டார், நேரடியாக நின்று எதிர்ப்பார். மனுஷர்கள் மூலமாக அங்கே உள்ள அந்த மூட பழக்க வழக்கம், சடங்காச்சாரங்கள், அவங்க செய்யக்கூடிய அந்த மாதிரிப்பட்ட கிரியைகள், இதிலெல்லாம் அவர் நின்று சில இடத்துல அவங்க இவரை எதிர்க்க, ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு அற்புதம் செய்ய, இப்படி ஒன்றண்டல்ல சாட்சிகள் நிறைய. வழியில் அப்படி மடக்கி கொண்டார்கள், அப்பொழுது ஆண்டவர் செய்த அற்புதம் என்று பல அற்புதங்கள். பிசாசின் கிரியைகள் அந்த வத்தல் மலையில் மாற கர்த்தர் இவரை ஒரு பெரிய ஆயுதமாக பயன்படுத்தினார். அல்லேலூயா. அதே போல ரோடு கிடையாது, மக்கள் வந்து வயசாளிகளெல்லாம் அந்த இதில் கயிறு கட்டி ஊஞ்சல் கட்டி தூக்கித்தான் போவார். வியாதி வந்துருச்சுன்னா தருமபுரி ஆஸ்பத்திரி கொண்டு வரணும்னா நாலு பேர் சேர்ந்து ரெண்டு பேர் மாதிரி கம்பில் போட்டு அப்படி தான் இறங்கி இறங்கி வருவார்கள், வழி கிடையாது. அந்த மாதிரிப்பட்ட இடத்துல இவர் போய் கலெக்டர் இடத்துல பேசி, எத்தனையோ முறை கலெக்டர் சந்திச்சிருக்கிறார், அவரே மனு எழுதி கொடுப்பார். அங்கே மக்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்து இப்படி வழி இருக்குது, நம்ம அரசாங்கத்திட்ட சொன்னால் நமக்கு வழி தரப்பாக சொல்லி அவங்களையும் ரெடி பண்ணி அவங்களுக்கு அந்த அறிவு ஊட்டி. அப்புறம் கலெக்டரே ஒரு தடவை போயிருக்கா, போகும்பொழுது இவரை தான் தேடினார்கள், அவர் எங்கேன்னு சொல்லி அங்கே போய் நின்று எல்லாம் பிளான் பண்ணி அப்புறம் சின்னதாக ஒரு ரோடு ஒட்டினார்கள். அதிலெல்லாம் இவருடைய முழு முயற்சி உண்டு. அப்புறம் அந்த ரோடை பெருசாக்கி ரெண்டு மூணு தடவை பெருசாகி இப்போ நல்ல பஸ் வரைக்கும் மேலே போகுதுன்னு சொன்னாங்க, அந்த அளவுக்கு வந்துருச்சு. இப்படி ஒரு அந்த மலைக்கே ஒரு மறுரூபத்துக்கு இவர் காரணமாக இருந்தார். அப்போ இப்போ பள்ளிக்கூடங்கள் இருக்குது, எல்லா வசதியும், போக்குவரத்து வந்துருச்சுன்னா எல்லா வசதியும் வந்துடும். அந்த அளவுக்கு நன்றாக அந்த ஊழியத்தை அவர்கள் செய்தார்கள். அப்படி செய்து கொண்டிருக்கும் பொழுது தான் அவருடைய துணைவியார் அவர்கள் இளைப்பாறுதலில் கடந்து சென்றார்கள். அப்புறம் ஐயா அவங்க தனியாக வச்சுருக்க முடியான்னு சொல்லி அவர்கள் ஒரு சில இடங்களில் ஊழியம் செய்தார்கள். ஆனால் அவர்களுக்கு தனிமையிலே சிரமம், அதனால தான் இங்கே கூப்பிட்டோம். அப்புறம் கடமலை குன்றுக்கு வந்தார். முதல்ல அவருக்கு இங்கே இருக்க கஷ்டம், ஓடியா ஓடி சாடி ஊழியம் செய்துட்டு இங்கே வந்து சும்மா இருக்கிறது ரொம்ப சிரமம். அப்போது எப்பவும் சொல்லுவார், என்ன ரத்தல் மலைக்கு அனுப்புங்க அனுப்புங்க. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அவர் பேசும்பொழுது அதான் சொல்லுவார், என்னை அனுப்புங்க நான் போகிறேன்னு சொல்லுவார். நம்ம எப்படி அவரை தனிமையாக அனுப்புவது? ஆனால் மாதத்துக்கு ஒருக்கா போய்விடுவார். இப்பொழுதும் மாதம் ஒரு முறை ட்ரெயினில் டிக்கெட் போட்டுட்டு வந்து சொல்லுவார், டிக்கெட் போட்டாச்சு போகிறேன். கரெக்டாக தரிசனம் பத்திரிகை வந்த உடனே புறப்படுவார். கொஞ்சம் பத்திரிகையும் எடுத்துட்டு அப்படியே போய் சந்திக்க வேண்டியவெல்லாம் சந்தித்து பத்திரிகையெல்லாம் கொடுத்து ஊழியம் செய்து இப்படி மாதந்தோறும் ஊழியம் செய்து கொண்டே வந்தார். இப்போ கடைசியாகவும் ஒரு டைம் பேசிகிட்டு இருக்கும் பொழுது அவருடைய பேச்சு கடைசி நிறைய தரிசனங்கள் சொப்பனங்களை பார்த்து சொல்லுவார். ஊழியத்தை பற்றி சொல்லுவார், என்னை குறித்து சொல்லுவார், அவரை பற்றியும் சொல்லுவார். அப்போது ஒரு நாள் சொல்லும் பொழுது, மூன்று பேர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார்கள், அல்ல வெண்ணுடை தரித்திருந்தார்கள். அவர்கள் இதில் வந்து இந்த இடத்துல வந்து நின்றுக்கிட்டு என்னை கூப்பிட்டாங்க, அப்புறம் என் ரூமுக்கு வந்தாங்க, உனக்கு எல்லாம் நீ வா, உன்னை அழைத்து கொண்டு செல்லுகிறோம் என்று சொன்னார்கள். அப்புறம் சொன்னார்கள், உனக்கு நானும் ஒரு சிலரும் இருந்து ஏதோ அவருக்கு இங்கேருந்து புறப்படுறதுக்கு ஒழுங்கு செய்கிற மாதிரியும், அதே ஒழுங்கு பரலோகத்திலையும் ரெடி ஆகிட்டு இருக்கிற மாதிரியும் அப்படி ஒரு விரிவான சொப்பனத்தை சொன்னார். ஆனால் சொல்லும் பொழுது அவருக்கு ஒரு எண்ணம், வத்தல் மலைக்கு அனுப்புவார்கள் என்ற ஒரு எண்ணமும் அதிலே இருந்தது. ஆனால் இப்பொழுது பார்த்த பொழுது அது வத்தல் மலைக்கு அனுப்புவதற்குள்ள ஆயத்தம் அல்ல, பரலோகத்துக்கு தேவன் அழைத்த ஆயத்தம் என்று நமக்கு புரிகிறது. இப்படி இங்கே இருக்கும் பொழுதும் நல்ல ஒரு நான் அவருக்கு 1990s அவர்கிட்ட பழகியிருக்கேன். அப்போல்லாம் கொஞ்சம் ஸ்பீடாக இருப்பார், எல்லாத்துலேயும் ஸ்பீடு உண்டு,
கோபமும் வரும், அப்படி செய்வார். ஆனால் இங்கே வந்த பிறகு பார்த்தா அத்தனை பக்குவம், அவருடைய ஊழிய நாட்களிலே அவருடைய ஆத்மா அவ்வளோ பக்குவம் அடைஞ்சிருக்கு, அது ரொம்ப ஆச்சரியம். பொறுமைன்னா அவ்வளோ பொறுமை, தாழ்மை, இவ்வளோ ஊழியம் செய்தனே பெருமை கிடையாது. வசனம் நல்லா படிப்பார், கண்ணாடி போடலை, ஆனால் டார்ச் அடித்து வசனம் படிப்பார், டார்ச் அடித்து வசனம் படிப்பார், நல்ல வசனத்தை கருத்தாக படிப்பார், வார்த்தைகள் எல்லாம் தெளிவாக. அப்படிப்பட்ட மனுஷன் மெசேஜ் ஒவ்வொரு நாளும் ஞாயிற்றுக்கிழமை நான் விசிட்டர்ஸை பார்த்து முடியும் போது அங்கே வருவார், அங்கே உட்காந்து பேசுவார். நான் செய்தியில் சொன்னதை அப்படியே அவர் ரசித்து ருசித்து சொல்லுவார், சிரித்து சந்தோஷப்பட்டு. அது பரலோகத்தை பற்றி பேசிட்டா, வருகையை பற்றி பேசிட்டா அவருக்கு சந்தோஷம் தாங்க. அதுக்குத்தான் அவர் ஆயத்தமாகிட்டே இருந்தார். அதை பற்றி ஒரு வார்த்தை வந்தாலே அவருடைய உள்ளம் பொங்கும், அப்படி ஒரு மகிழ்ச்சி அவருக்கு. ரசித்து ருசித்து அந்த செய்தியின் சில முக்கியமான வார்த்தைகளை பேசுவார், இப்படி செய்வார். அது மாத்திரமல்ல, நல்லா ஜெபிக்கிறவர், நல்லா ஜெபிக்கிறவர், ஜெபமே தான் வேலை, உட்கார்ந்து ஜெபித்து கொண்டே இருப்பார். அந்த ஜெபங்களின் காரியங்களையும் சில வேளை சொல்லுவார். அப்படி நமக்கு அது ஒரு பாக்கியம். வயதான ஊழியர்கள், எத்தனையோ ஊழியர்கள் இந்த ஸ்டேஜுக்கு பின்னாடி அறையிலே தங்கியிருந்து ஜெபம், அவருடைய ரிட்டையர்மெண்ட் பீரியட் ஜெபத்திலே அவள் செலவு பண்ணது இந்த ஊழியத்துக்கும் இந்த ஸ்தாபனத்துக்கும் பெரிய ஆசீர்வாதம். நன்றாக ஜெபிப்பார். அதோடு கூட காணிக்கைகள், அவருடைய கையில் வர்ற காணிக்கைகள் அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு வருவார். இவர் கையினால நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கு, நிறைய பேருக்கு அற்புத சுகம், பிசாசுகள் ஓடி இருக்கிறது, சில இவர் நிமித்தம் தொழிலில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க. இவர் போகும்பொழுது இவர் கையிலே கர்த்தருக்கு என்று காணிக்கை கொடுப்பார். இவர் எப்போ என்ன சந்திக்கும் பொழுதும் அந்த காணிக்கைகளை அவருக்கு ஏதோ தேவை இருந்தால் எடுத்துக் கொடுவாரே தவிர அப்படியே தந்துடுவார். இப்போ நான் ஆரம்பத்தில் கேட்பேன், உங்களுக்கு அடுத்து யாத்திரைகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இருக்கட்டும், என் கையில் இது இருக்கக்கூடாது, சொல்லி தந்துடுவேன். நானும் இவர் வத்தல் மலையை குறித்து ரொம்ப பாரமுள்ளவராக இருந்ததுனால அவர் தருகிறத தனியாக வச்சு அப்படியே வத்தல் மலை என்ற ஒரு கணக்கிலே சேர்த்து விடுவேன், இன்னமும் இருக்கிறது. ஒரு முறை கொஞ்சம் வத்தல் மலையில் ஏதோ ரிப்பேர் ஒர்க் செய்கிறது கொஞ்சம் கொடுத்தோம், இன்னும் அதை வத்தல் மலைக்கு தான் கொடுக்கணும். அப்படி ஒரு நல்ல மனுஷன், தனக்கு ஒரு தேவையா அது முடிஞ்சு, அதுக்கு மேலே என் கையில் காசு இருக்கக்கூடாது, வேண்டாம் அப்படி சொல்லுவார். இப்படி நிறைய விஷயங்களில் அவருடைய காரியங்கள் ரொம்ப ஆச்சரியம். நல்ல ஒரு தேவ மனிதன், தன் கடமைகளை தானே செய்வார், சுறுசுறுப்பாக இருப்பார். கொஞ்சம் பலன் வந்தால் இடையிலெல்லாம் மறித்து போவார்னு இருந்தது, ஆனால் அடுத்தது பலப்பட்டு எழும்புவார். அப்படி ஆண்டவருடைய கிருபையினாலே நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இன்றைக்கு அவர் கிறிஸ்துவின் இளைப்பாறுதலுக்குள் சென்றிருக்கிறார். அவருடன் இருந்து அன்பாய் கவனித்த அருமையான தம்பிமார், பைபிள் ஸ்கூல் மாணவர்கள், உங்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் இந்த பரிசுத்தவானுக்கு பணிவிடை செய்ததனுடைய நன்மைகளை, ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் ஊழியங்களிலும் கர்த்தர் தருவார், நிச்சயமாக தருவார். அதோடு அவருடைய உறவினர்கள், அவருடைய தங்கை, அவருடைய தம்பி ஒருவர், அவருடைய பிள்ளைகள் அடிக்கடி வருவார்கள், வந்து பார்ப்பார்கள், ரொம்ப அன்பாக இருப்பார். அவருக்கு சொந்தக்காரர்களை பற்றி ரொம்ப பாரம், அவருக்கு என்ன எல்லாரும் முழு குடும்பமாக இந்த அனுபவத்தில் வரணும், அதுதான் அவருடைய வாஞ்சு. அதுக்காக அடிக்கடி சொல்லுவார், பேசுவார், வீடுகளுக்கும் வந்திருக்கு, இப்போ சமீபத்திலையும் வந்ததாக சொன்னார். இப்படி அவர் ஒரு நல்ல ஒரு தேவ மனிதன். அவருடைய தம்பி கூட ஒரு சூழ்நிலை வந்த பொழுது அவரை கூட்டிகிட்டு வந்து பிறகு அவருக்கேற்ற ஒரு ஒழுங்கு செய்து அவரை ஒரு முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்டார். இப்படி குடும்பத்திற்கும் நிறைய காரியங்கள் அவர் உதவியாக இருந்திருக்கிறார். நல்ல ஒரு தேவ மனுஷன். அவர் தன்னுடைய ஓட்டத்தை முடித்து சென்ற அது மாதிரி சகோதரிகள், இங்கே உள்ள ஊழிய சகோதரிகளும் அவருக்கு, ஏன்னா வயசாச்சு, ஒவ்வொரு நேரம் சாப்பாடு, ஒரே சாப்பாடு சாப்பிட முடியாது, சில சமயம் சாப்பிடவே மாட்டார். அப்போல்லாம்
திடீர்னு அவருக்கு தோன்றதை கேட்பார், உடனே செய்து கொடுப்பார்கள். அந்த மாதிரி சகோதரிகளும் நன்றாக, மதர் அவர்களும் சகோதரிகளும் நன்றாக கவனித்தார்கள். அவரது சந்தோஷப்பட்டு சொல்லுவார், நான் கேட்பேன், எல்லாம் சரியாக கிடைக்குதா ஐயா, ஏதா பிரச்சனை உண்டா சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, எல்லாம் கரெக்டாக செய்கிறாங்க அப்படின்னு சொல்லுவார். எனக்கு என்ன வேணும், ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவார். அப்படி எல்லாவற்றிலும் ஒரு நல்ல ஒரு ஜெயமெடுத்த மனுஷன், ஜெயமெடுத்தவர், பரலோகத்தையே வாஞ்சி ஆயிருந்தார். இன்றைக்கு கர்த்தருக்குள் சென்றிருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 7:13 நான் வாசிக்கிறேன், சில வசனங்களை வாசிக்கிறேன். வெளிப்படுத்தல் 7:13. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள், ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டி ஆனவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றான். அருமையான தேவ மனிதர் பாஸ்டர் சி தங்கமணி அவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர். எத்தனையோ அடிகள், எதிர்ப்புகள், போராட்டங்கள், பலவித பிசாசின் நேரடி தாக்குதல்கள், மனித தாக்குதல்கள், அத்தனை நடுவிலே எத்தனையோ உபத்திரவங்கள், இல்லாமைகள், வறுமைகள். மலை உச்சியில் இருக்கும் பொழுது எந்த காரியத்துக்கும் திடீர்னு நினைச்சு கீழே வர முடியாது. அப்படிப்பட்ட மிகுந்த உபத்திரவத்தில் வந்தவர். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள் என்று சொன்னது போல இந்த அருமையான தேவ மனுஷன் ஒரு நல்ல ஒரு பரிசுத்தமாக்கப்பட்ட ஆத்மா. அவரோடு பேசும் பொழுது தெரியும், ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப ஆச்சரியம். அவர் அவ்வளவு பரிசுத்தத்தை வாஞ்சித்தார். அந்த மாதிரி சில காரியங்களை பகிர்ந்து கொள்ளும் பொழுது ஆச்சரியமாக இருக்கும். இந்த வயசில் இவருக்கு இவ்வளவு ஒரு உணர்வா, அவ்வளவு உணர்வு, ஒரு ஒவ்வொரு வசனம் அவருக்கு கிடைக்கும் போது அத்தனை உணர்வு. ஏன்னா வாழ்க்கையில் அவர் பரிசுத்தமாகணும், வருகையில் போகணும், அந்த மகா மகிமையான எருசலேம், இதுதான் அவருடைய வாஞ்சி, அவருடைய பேச்சுகளில் வந்துட்டே இருக்கு. அப்படி நல்லவர் தங்கள் அங்கிகளை, தங்கள் ஆத்மாக்களை, அல்லது தங்கள் வாழ்க்கையை ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர் அந்த கூட்டத்தில் உள்ளவர். ஸ்தோத்திரம். இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். அல்லேலூயா. உடைய ஜெபத்தை பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கும். சிலவள் கண்ணை திறந்து வச்சுட்டே ஜெபம் பண்ணுவார். கண்ணை திறந்து வச்சுட்டு நம்ம கிட்ட போனாலும் அவர் தெரியாது, தியானத்தில் இருப்பார், கண்ணை திறந்து தான் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு அழகான அனுபவங்கள் எல்லாம் அவருக்கு இருந்ததை நான் பார்த்துருக்கிறேன். அப்படி உலகத்தில் இருக்கும் பொழுதே ஆண்டவருடைய பாத சேவை செய்கிற அந்த பழக்கத்தை உடையவர். அதனால் அவருக்கு அந்த பாக்கியத்தை ஆண்டவர் என்றைக்கும் கொடுப்பார். நித்திய நித்தியமாக ஆண்டவருடைய பாதத்தை ரொம்ப வாஞ்சிக்கிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய சிங்காசனத்தை, ஆளுகையை, கிரியைகளை அதிகம் ருசித்தவர். அதை குறித்து அதிகம் பேசுகிறவர். சில வேளை ரொம்ப சாட்சி சொல்ல விரும்புவார். எப்பவும் கொடுக்கறது வாய்ப்பு கிடைக்காது, கொடுத்தா ரொம்ப டைம் எடுக்கவும் செய்வார். தருமபுரி கன்வென்ஷனுக்கு இப்பொழுது வந்திருந்தார். கடைசியாக இப்போ நடந்த கன்வென்ஷன், சனிக்கிழமை பொதுக்கூட்டம்,
தர்மபுரி தரிசன கூட்டம் இவருக்கும் சாட்சி ஒரு 5 நிமிஷமும் அதை வச்சிருந்தேன் ப்ரோக்ராமில். முன்னாடி உள்ளவர்களெல்லாம் ஏகப்பட்ட டைம் எடுத்துட்டாருங்க, கடைசியில் எனக்கும் பிரசனம் பண்ண டைம் கிடையாது. அப்போது சொன்னேன், ஐயா இன்னைக்கு வேண்டாம். அப்போது சொன்னார், இல்லை எனக்கு இன்றைக்கி எப்படியா தாங்க அப்படின்னு கேட்டார். இன்னைக்கு தந்த முடியாது ஐயா, இன்றைக்கி நைட்டு கூட்டத்தில் பேசுங்க, நைட் நான் போயிடுவேனே அப்படின்னார். ஆக்சுவலாக இல்லை போகாது, இங்கே இருங்க, நான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் பேசுங்கன்னு சொன்னேன். இல்லை நான் போயிடுவேனே. சரி அப்போ நைட்டாவது இருந்து சொல்லுங்க. ரெண்டு தடவை கேட்டார், எனக்கும் ஒன்றும் அட்ஜஸ்ட் பண்ண முடியல, விட்டுட்டேன். வருத்தப்பட்டாரோன்னு நினச்சேன். ஆனால் ஆச்சரியமா, அவர் ட்ரெயினை மாற்றி விட்டுருப்பாருன்னு, மாற்றி டிக்கெட் எடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். சண்டே இருந்தார், அப்போ கொடுத்தோம். சந்தோஷமாக பேசினார், பேசி ஒரு நிறைவோடு உட்கார்ந்தார். இன்னைக்கு காலையில் மரணம் அறிந்த உடனே எனக்கு தோணுனது, நல்ல வேளை சண்டே இருந்தார், இல்லாமல் புறப்பட்டு போயிருந்தால் எனக்கு மனசுக்கு அது ஒரு நாளும் ஆறாது, கேட்டவருக்கு கொடுத்தோம் இல்லையேன்னு சொல்லி நல்ல ஒரு சாட்சி அருமையாக சொல்லி அவருக்கு முன்னிலையில் அன்னைக்கு சண்டே சர்வீஸில் அவர் மூலம் வந்த முதற் பலனுடைய மகன் அவருடைய பேரப்பையன் மாதிரி ஜான், அவனும் நல்ல ஒரு சாட்சி சொன்னான். எப்படி வத்தல் மலையில் அல்லது இவருடைய ஊழியத்திலேருந்து புறப்பட்டு இன்றைக்கு அவன் ஒரு ஊழியக்காரராக வந்திருக்கிறான்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக அங்கேயும் அவரதை நிறைவு செய்து ஊருக்கு வந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஒரு தெய்வ மனிதன், அவருக்கு ஆண்டவர் இந்த பாக்கியங்களை கொடுப்பாராக. தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள் சொன்னது. அந்த பாக்கியத்தை இந்த தெய்வ மனிதன் பெற்றவராக இன்றைக்கு பரதீசில் இளைப்பார கடந்து சென்றிருக்கின்றார். இவர்கள் இனி பசி அடைவதில்லை, இனி தாகம் அடைவதில்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ்வளவு பட்டாச்சு உலகத்தில், பசியா தாகமா உஷ்ணமா வெயிலா, எல்லா பாடுகளும் நிறைவாக பட்டுவிட்டார். எல்லா பாடுகளும் பட்டு இன்றைக்கு அதற்குரிய பலன்களை பெற்றுக்கொள்ள காத்திருக்கிற அந்த நிலையிலே பரதீசிலே அவர் இருக்கிறார். ஸ்தோத்திரம். சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவருடைய கண்ணீர் யாவையும் தொடைப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளுக்கு சொந்தக்காரராக ஐயா அவர்கள் கடந்து சென்றிருக்கிறார்கள். அவருடைய உறவினர்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நல்ல ஆறுதல் தேர்தல் தருவாராக. கூட இருந்து கவனித்த அருமையான தம்பிமாருக்கு நல்ல ஆறுதல் கர்த்தர் தருவாராக. வத்தல்மலை விசுவாச சகோதர சகோதரிகள் அத்தனை பேருக்கும் இயேசு கிறிஸ்து தாமே நல்ல ஆறுதல் சமாதானம் தருவாராக என்று சொல்லி என் வார்த்தைகளை நான் நிறுத்துகிறேன். கர்த்தர் தொடர்ந்து ஒவ்வொருவரையும் ஆற்றி தேற்றுவாராக. நாளை அடக்க ஆராதனையும் நேர்த்தியாய் நடத்தி தருவாராக. ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம். பாஸ்டர் தங்கமணி ஐயா அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்காக தேவரீருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அவருடைய விசுவாசத்துக்காக, அவருடைய பரிசுத்தத்துக்காக, அவருடைய ஜெபங்களுக்காக, வசன அறிவுக்காக, சுவிசேஷம் அறிவிக்கிற கிருபைகளுக்காக, கேள்விக்கு பதில் சொல்லுகிற நல்ல கிருபைகளுக்காக, எல்லாவற்றுக்காக தேவரீரை ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எந்த மக்கள் என்று பாராதபடி மேன்மக்களிடத்திலும் போய் ஊழியம் செய்து அல்லது சமுதாயத்தின் அடித்தட்டில் இருக்கக்கூடிய அந்த மக்களிடத்திலும் ஒரே எண்ணத்தோடு வித்தியாசம் பாராதபடி ஊழியம் செய்து அந்த பாக்கியங்களை நல்ல தன்மைகளையெல்லாம் நினைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். காடு மலை என்று பாராமல் ஏறி இறங்கி எல்லா சீதோஷ்ண நிலைமைகளில் எத்தனையோ இயற்கை பேரிடர்கள் நடுவில் எல்லாம் இயேசுவுக்கென்று உறுதியாய் நின்று ஊழியம் செய்ததை நினைக்கிறோம். பிசாசின் நேரடி எதிர்ப்புகள், மதவாத எதிர்ப்புகள் மற்றும் பல்வேறு விதமான போராட்டங்கள் எல்லாவற்றின் நடுவிலும் சமாதானத்துடனும் மனத்தெளிவுடனும் நிற்க உதவி செய்தீரே, ஸ்தோத்திரம். வத்தல் மலையில் ஒரு சமூக மறுரூபம் உண்டாக, அந்த மலையிலே இன்றைக்கு வாகனங்கள் செல்லும் அளவுக்கு ஒரு சாலை உண்டு பண்ணப்பட, எல்லாவற்றுக்கும் மேலாய் அநேகர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு ஒரு சபை ஸ்தாபிக்கப்பட்டு மக்கள் கிறிஸ்துவின் மந்தையாய் காணப்பட
இவரை பயன்படுத்தினதற்காக கோடாகோடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எல்லாவற்றுக்காக நன்றி சொல்லுகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாமனம்பட்டி ஆலயத்தை இடித்தவர்களோடு கூட பேசி அவர்களுக்கும் நற்செய்தி அறிவித்து ஒரு நாள் அவர்களும் வந்து நாங்கள் ஆலயத்தை இடித்து விட்டோம் மன்னியுங்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு இவரை நீர் பயன்படுத்தினீர். அதற்காகவும் நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ரிட்டையர்டு காலத்திலும் கூட ஓய்வெடுக்காமல் ஓடி ஓடி பல முறை தருமபுரி சென்று இங்கும் பலரை போய் சந்தித்து ஊழியம் செய்ய கிருபை செய்தீர். நல்ல தன்மைகள், கிறிஸ்துவின் சுபாவங்கள் இவர்களுக்கு இவருக்குள் உருவாக்கினீர். எல்லாவற்றையும் நினைத்து ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. இதையெல்லாம் கேட்கிற, காண்கிற, கூட இருந்து அனுபவிக்கிற நாங்கள் தேவ ஊழியர்கள், விசுவாச மக்கள் இந்த நாட்களிலே நல்ல அனுபவங்களை அடையும்படி நாடி நாங்களும் முன் செல்ல எல்லாருக்கும் கிருபை அருளுவீராக. இவருடைய இழப்பினால் வேதனையோடு பாரத்தோடு இருக்கிற வத்தல்மலை சபை மக்களுக்கு நல்ல ஆறுதல் தாரும். இவருடைய உறவினர்களுக்கு நல்ல ஆறுதல் தாரும். இவருடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு ஆறுதல் தாரும். ஆண்டவரே, கூடி வந்திருக்கிற எல்லாருக்கும் ஆறுதலும் சமாதானமும் கர்த்தர் அருளி செய்வீராக. நாளை தினத்தில் அடக்க ஆராதனை தேவ பிரசன்னத்தோடும் ஆளுகையோடும் நேர்த்தியாய் நடைபெற கர்த்தர் அனுகிரகம் செய்வீராக. உங்க வல்லமையுள்ள நல்ல கரத்தில் அர்ப்பணிக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம்.